ஹாய்ஸ், வெல்கம் டு த சேனல். இந்த விடிய நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, ஐபி 2022 ஆப்ஷன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் ஒரு முக்கியமான பிளேயரை பை பண்ணாங்க, ராஜ்வர்தன் ஹங்ககேகர் அப்படிங்கிற ஒரு பிளேயர். அந்த வருஷத்துல அந்த பிளேயருக்கு பெருசா வாய்ப்பு கிடைக்கல, பட் அண்டர் 19ல பயங்கரமா பிளே பண்ணியிருப்பாரு பேட்டிங் பவுலிங் சொல்லிட்டு. ஸோ அப்போ இவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ரீசன் என்ன சொன்னாங்கன்னா, இவருக்கு பெருசா ஏஜ் ஆகல, அதாவது பையன் இப்பதான் அண்டர் 19 ஆடிட்டு வந்திருக்கான். நாங்க இப்பவே அவர் ஐபிஎல்ல இறக்கி விட்டு அவனை ப்ரெஷர் ஆக்கி அவனோட டேலண்டை நாங்க வேஸ்ட் ஆக்க விரும்பல. நாங்க இன்னும் கொஞ்சம் அவரை ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரா வளர்த்து விட்டு ஃபியூச்சர்ல நாங்க அவரோட நல்ல ஒரு பிளேயரா வளர்த்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அதே மாதிரி அந்த சமயத்துல சிவம் டுபே அப்படிங்கிற ஒரு பிளேயர் சிஎஸ்கே டீமுக்கு மாஸ்க் கட்டிட்டு இருந்தாரு. ஸோ அதனாலையும் ராஜ்வர்தன் ஹங்ககேகருக்கு பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. பட் இப்போ இவருக்கு கொஞ்சம் ஏஜும் ஆயிடுச்சு அண்ட் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சிடுச்சு. ஸோ இந்த டைம் சிவம் டுபே இறக்குவாங்களா இல்லை ராஜ்வர்தன் ஹங்ககேகரை இறக்குவாங்களா, இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிவம் டுபே வெர்சஸ் ராஜ்வர்தன் ஹங்ககேகர், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் ஆச்சு பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தோட பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் அப்படிக்கு அமைத்திக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி அப்டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம். ஓகே, இந்த ரெண்டு பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் சிவம் டுபே ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், மேக்ஸிமம் இவர் ஒரு பேட்ஸ்மேனாக தான் சிஎஸ்கே டீம் பார்க்குறாங்க. இவருக்கு பவுலிங் ஸ்கில் இருக்குது, பவுலிங் பண்ணுவார் அண்ட் அதே மாதிரி டொமஸ்டிக்லையும் நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஐபிஎல் இன்டர்நேஷனலிங்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக அவருக்கு பவுலிங் பண்ணியிருக்க மாட்டாங்க, பவுலிங்கான வாய்ப்பும் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க, கொடுத்த வாய்ப்பையும் ரொம்ப அதிகமான ரன்ஸ் கொடுத்து வேஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போதைக்கே ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் தேவைப்பட்ட ஒரு 7th ஓவர், ஒரு 8th ஓவர், இப்படி ஒரு ஓவர் 2 ஓவர் வேணால் சிவம் டுபேக்கு கொடுக்கலாம். பட் அதே மாதிரி ராஜ்வர்தன் ஹங்ககேகரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஆல்ரவுண்டர், பட் மேக்ஸிமம் அவர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி தான் சிஎஸ்கே டீம் பார்க்குறாங்க. அவர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், அதாவது பேட்டிங்கை கம்பேர் பண்ணும்போது பவுலிங் இவருக்கு ரொம்பவே நல்லா வரும். அண்ட் அதே மாதிரி சிவம் டுபேயை பார்க்கும்போது பவுலிங்கை கம்பேர் பண்ணும்போது பேட்டிங் அவருக்கு ரொம்பவே நல்லா வரும். ஸோ அதே மாதிரி ஹங்ககேகரை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவரில் போட முடியும், 140+ போட முடியும், நல்லாவே யாக்கர் போடுவார். இந்தியன் டீமுக்காக அண்டர் 19ல இவர் தான் டெத் ஓவரில் பவுலிங் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸும் இவர்கிட்ட இருக்குது. அதே சமயம் பேட்டிங்லேயும் இவரால் அடிக்க முடியுங்க ரன்ஸ். கடைசி ஒரு ஓவர் 2 ஓவரில் வந்து மாஸ்க் கட்டிட்டு போகக்கூடிய எபிலிட்டி இவருக்கு இருக்குது. குயிக் 22-30 இவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு சர்ஜு தாக்குல் இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேனாக இருக்காரோ அதை விட இவர் கொஞ்சம் பெட்டரான ஒரு பேட்ஸ்மேனாக தான் இருப்பார். இப்போ சிஎஸ்கே டீமுக்கு கண்டிப்பாக ஒரு பேட்ஸ்மேன் தேவைங்க மிடில் ஆர்டரில். ஏன்னா அம்பட்டி ரைடு அண்ட் தலை எம்எஸ் தோனி எப்போ வேணால் மிஸ்டேக் பண்ணி எப்போ வேணால் அவுட் ஆகலாம். அந்த ரெண்டு பிளேஸையும் நம்ம பெருசாக நம்ப முடியாது. ரெண்டு பேருக்கும் ஏஜ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அண்ட் ரீசெண்டாக எந்த கிரிக்கெட் மேட்சஸும் இந்த அம்பட்டி ரைடும் தலை எம்எஸ் தோனியும் ப்ளே பண்ணலை. கடைசி அவங்க ப்ளே பண்ண கிரிக்கெட் மேட்ச்னா 2022 ஐபிஎல் தான். ஸோ அதற்கப்புறம் இப்போ தான் பேட்டை பிடிச்சி அவங்க ப்ளே பண்ணணும். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு பதிலாக டீஷர்ஸாக இந்த இயர் பார்க்க போகிறது நம்ம ரவீந்திர ஜடேஜா, பென் ஸ்டோக்ஸ் அண்ட் சிவம் டுபே. இந்த மூணு பிளேயர் தான் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பார்ப்பாங்க ஒரு ஃபினிஷர்ஸாக. இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா, ரவீந்திர ஜடேஜோட ஃபார்ம் ஒன்றும் ரொம்ப கூட்டெல்லாம் கிடையாது. 2022 ஐபிஎல்ல பேட்டிங்கில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஜடேஜா. பட் இந்தியன் டீமுக்கு ஓரளவுக்கு பண்ணார் ஏஷியா கப் போகிற வரைக்கும். பட் ஏஷியா கப் வந்ததுக்கப்புறம் இன்ஜுரி ஆகி வெளியே போயிட்டார். இப்போ அடுத்து ஸ்ரீலங்கன் சீரீஸில் ப்ளே பண்ண இருக்காரு ஜடேஜா. அதில் எப்படி ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் ஜடேஜா, ஸ்டோக்ஸ் அண்ட் சிவம் டுபே இந்த மூணு பேரோட காம்போ கண்டிப்பாக மிடில் ஆர்டரில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிஎஸ்கே டீமுக்கு. இந்த மூணு பிளேயருமே மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த சமயத்தில் தலை எம்எஸ் தோனியும் அம்பட்டி ஐடும் நம்ம டீமாக காப்பாற்றிடுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பிளேயராக சிவம் டுபே அந்த இடத்துல உள்ளே இருப்பார். 2022 ஐபிஎல்ல நம்ம சிஎஸ்கே டீமுக்கு உருப்படியாக ஒரு சில விஷயங்களை வந்தது. அதில் ஒன்று நம்ம சிவம் டுபே மிடில் ஆர்டரில் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மூணு பிளேயருமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருப்பாங்க. இவங்க கூட சேர்ந்து ஒரு பிரிட்டோரியஸ் எம்எஸ் தோனி அண்ட் அம்பட்டி ஐடு இப்படிங்கிற மாதிரி ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷனோட மிடில் ஓவர்ஸில் நம்மளால் ப்ளே பண்ண முடியும். ஸோ சிவம் டுபே இருந்தால் பேட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் சிஎஸ்கே டீமுக்கு இருக்கும். அந்த மிடில் ஓவர்ஸில் ஸ்டோக்ஸ் அடித்தார்னா இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமையாக ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் டூபே அடித்தாங்கன்னா ஜடேஜா ஸ்டோக்ஸ் கொஞ்சம் பொறுமையாக ப்ளே பண்ணலாம். ஜடேஜா அடித்தாங்கன்னா ஸ்டோக்ஸ் அண்ட் நம்ம டூபே பொறுமையாக ப்ளே பண்ணலாம். கண்டிப்பாக மூணில் ஒருத்தர் கண்டிப்பாக ஒரு மேட்ச்லேயாவது ஃபயர் ஆயிடுவாங்க. மூணுத்தில் ஒருத்தர் ஃபயர் ஆனாலே போதும், சிஎஸ்கே டீம் மேட்ச் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. ஸோ சிவம் டுபே ரொம்ப 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 முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பார். அண்ட் அதே மாதிரி ஹங்ககேகரை பொறுத்த வரைக்கும் அவர் கண்டிப்பாக இந்த டீம் வந்து டெத் பவுலிங்கில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். சிமர்ஜித் சிங்கை கம்பேர் பண்ணும்போது ராஜ்வர்தன் ஹங்ககேகர் கண்டிப்பாக ஒரு பெஸ்டான பிளேயராக இருக்காரு. ஏன்னா அண்டர் 19 வேர்ல்டு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் தான் அந்த டெத் ஓவர் ஃபுல்லாக போட்டிருப்பாரு அண்ட் நல்லாவும் பண்ணி கொடுத்துருப்பாரு இந்தியன் டீமுக்காக. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 145 வரைக்கும் இவரால் போட முடியும் அண்ட் யாக்கர் நல்லாவே பண்ணுறாரு. பிராவோ கிட்ட இருக்கிற அந்த ஸ்லோயர் பால் அந்த ஒரு ஸ்கில்லும் இவர்கிட்ட இருக்குது. சிஎஸ்கே டீம் யாரை தான் இறக்க போகிறாங்க? சிவம் டுபே இறக்குவாங்களா, சிமர்ஜித் சிங் இறக்குவாங்களா, ராஜ்வர்தன் ஹங்ககேகர் இறக்குவாங்களா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் என்ன கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம சிவம் டுபே அண்ட் ராஜ்வர்தன் ஹங்ககேகர் இந்த ரெண்டு பிளேயரையும் மறக்கலாம். அதே போய் 12 பிளேயராக இருக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, நம்ம டீம் பேட்டிங் பண்ணும்போது சிவம் டுபேயும் பவுலிங் பண்ணும்போது ராஜ்வர்தன் ஹங்ககேகரையும் நம்ம டீம் இறக்கணும். இதுதான் இம்பாக்ட் பிளேயர். இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸை யூஸ் பண்ணி சிஎஸ்கே டீம் கண்டிப்பாக இந்த சேஞ்சை கொண்டு வருவாங்க. மீன் ஹங்ககேகரை தான் உள்ளே கொண்டு வராங்கன்னு சொல்ல வரல, அந்த இடத்துல இருக்கிற சிமர்ஜித் சிங் அப்படி இல்லைன்னா ஹங்ககேகர் இந்த ரெண்டு விதத்தில் யாரோ ஒருத்தரை உள்ளே கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டீம் ஆப்ஷனில் பை பண்ண நிறையவே யங் பிளேயர்ஸ் அவங்களையும் இந்த இடத்துல உள்ளே கொண்டு வந்து ப்ளே பண்ண வைக்கலாம் இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸில்.
அண்ட் அதே மாதிரி பேட்ஸ்மேன்ஸ்ல இருக்கிறது நம்ம சிவம் டூபியை மட்டும்தான் வெளியெடுக்கணும்னு கிடையாது, அம்பட்டை ரெடுவை தூக்கலாம். அண்ட் அதே மாதிரி ரஹானே, ருத்ராஜ் கேக்வாடி இந்த மாதிரியான பிளேயர்ஸையும் தூக்கலாம். ஸோ இந்த இம்பாக்ட் பிளேயர் ஒரு சிஎஸ்கே டீமுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிற எந்த மாற்ற கருத்துமே கிடையாது. மேக்ஸிமம் இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸை வச்சு தான் சிஎஸ்கே டீம் இந்த இயர் ரன் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இன்னொரு கூட ஒன்று பண்ணலாம், ஸ்டேட்டா சிவம் டுபே வெளியே தூக்கிட்டு சிமர்ஜித் சிங்கையோ ஹங்காகக்கரையோ நேராக உள்ளே இறக்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அம்பட்டி ரெடுவை ஸ்டேட்டை வெளியே எடுத்துட்டு சிவம் டுபே அந்த இடத்துல பிளே பண்ண வச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பட் இங்கே அம்பட்டி ரெடுவை நான் எதுக்கு இறக்கணும்னு சொல்கிறேன்னா, அம்பட்டி ரெடு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுங்க. அதே மாதிரி அம்பட்டி ரெடு ஒரு மேட்சை ஸ்லோ பண்ணி கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போக முடியும். அதே மாதிரி நல்லாவே குயிக் 30 கூட அடிக்க முடியும். லாஸ்ட் இயர் அதான் பண்ணியிருப்பார் 2022ல். ரொம்ப சீக்கிரமாக 30 ரன் அடிப்பாரு, அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு வெளியே போயிருவாரு. ஸோ ரன் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அந்த நேரத்தில் நம்ம அம்பட்டி ரெடு இறக்கி விட்டு அந்த ரன் ரேட்டை கண்டிப்பாக குறைக்கலாம். ஸோ அதற்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாரு. இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, மொயின் அலி, பென் ஸ்டோக்ஸ், சிவம் டுபே, ரவீந்திர ஜடேஜா, இப்படி 4 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தொடர்ந்து சிஎஸ்கே டீம்ல வருவாங்க நம்பர் 3ல இருந்து. அண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்க போற டவான் கான்வேவும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். ஸோ இது கண்டிப்பா ஒரு அட்வான்டேஜா இருந்தாலும் ஒரு சைடு இது வீக்னஸை கூட மாறலாம். ஸோ அந்த வீக்னஸை தவிர்க்கிறதுக்கு இந்த அம்பட்டி ரெடு மேட்ச்குள்ள இருந்தாகணும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. இல்லைனா பென் ஸ்டோக்ஸ் ஓப்பனிங் கூட இறக்கி விடலாம். ஓப்பனிங் இறக்கி விட்டால் அவர் இன்னமும் நல்லா பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கான பேட்டிங் டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். கொஞ்சம் செட்டில் ஆகி அடிப்பாரு. டெவான் கான்வே கம்பேர் பண்ணும்போது ரன் ரேட்டிங் கொஞ்சம் ஏற்றி கொடுக்க முடியும். ஆனால் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாரின் பிளேயரும் நம்மளால் பிளே பண்ண முடியும். ஏன்னா மிடில் ஆர்டர் எதுக்கு அத்தனை லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங். பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, வீடியோ அவ்வளோதான். வீடியோ போஸ்ட் பண்ண விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.